கேட்டுக்கூர் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் மாரியப்பன், கேட்டுக்கூர் கிளினிக், எல்லிஸ் நகர். இன்னைக்கு நம்ம பிசியோதெரபி பத்தி பார்க்கலாம். பிசியோதெரபி அப்படிங்கிறது கடந்த 60-70 வருஷமா தமிழ்நாட்டில் பிராக்டிஸ்ல இருக்குது. பிசியோதெரபி பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில இருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், தனியார் மருத்துவமனையில, தனியார் கிளினிக்ல, இப்படி எல்லா இடத்துலயும் பிசியோதெரபி நீக்கமர நடந்திருக்கு. இந்த பிசியோதெரபி அப்படிங்கிறது தமிழ்ல வந்து முடநீக்கியல் மருத்துவம், பயிற்சி மருத்துவம் அப்படி ஏதோ பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா பிசியோதெரபி அப்படிங்கிறது இயன்முறை மருத்துவம். இயன்முறை மருத்துவம் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. அதுக்கு உடல் இயக்க மருத்துவம்னு சிலர் சொல்றாங்க. பிசியோதெரபி அப்படிங்கிறது இயன்முறை மருத்துவம், உடல் இயக்க மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. நிறைய பேர் பிசியோதெரபியும் மசாஜையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. பிசியோதெரபியில மசாஜ்ங்கிறது படிக்கிறதோட சரி, அது பிராக்டிஸ் யாரும் இங்க பண்றது இல்ல. பிசியோதெரபி டாக்டர்ஸும் மசாஜ் தெரபிஸ்டும் ஒண்ணு கிடையாது. சோ பிசியோதெரபி டாக்டர் வந்து ஆர்த்தோ, நியூரோ, கார்டியோ, ரெஸ்பிரேட்டரி நிறைய பிரச்சனைகளை அனுபவம் வாய்ந்த மருத்துவத்தாலையும், சில எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது எலக்ட்ரோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன், ஐஎஃப்டி, அல்ட்ராசோனிக் தெரப்பி, எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன், ஷார்ட்வேவ் டயத்தரமி, இந்த மாதிரி சில மிஷின்ஸ் வச்சு ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கும். இது போக எக்ஸசைஸ், எக்ஸசைஸ்ங்கிறது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, கைகால் இயக்க முடியாதவங்களுக்கு எலும்பு முறிவுக்கு அப்புறம் கைகாலை நல்லா அசைக்கிறதுக்கு அந்த எக்ஸசைஸ் தெரப்பி யூஸ் ஆகுது. இப்போ ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு 4.5 வருஷ படிப்பு. இந்த 4.5 வருஷ படிப்பு முடித்தவங்க மட்டும்தான் ஃபிசியோதெரபிஸ்ட். ஃபிசியோதெரபி டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டை டைரெக்டாக அவங்களே ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்த்தோ டாக்டரோ நியூரோ டாக்டரோ ரெஃபரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் போக முடியும், அப்போ தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, பேஷண்ட் வந்து டைரெக்டாக அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்க்க முடியும். ஃபிசியோதெரபி டாக்டரோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வித்தவுட் எனி மெடிசின் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே டைரெக்டாக என்டர் ஆக முடியும். இப்போ ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிரச்சனைகள் வந்து ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம், அதாவது எலும்பு மருத்துவம். இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட தசை, தசைனார், இது சம்பந்தப்பட்ட வைத்தியங்கள் எல்லாமே பிசியோதெரபி இயன்முறை மருத்துவத்தில் பண்ண முடியும். இப்போ எலும்பு முறிவு, இப்போ கையிலேயோ காலிலேயோ ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஒன்று மாவு கட்டு போடுறாங்க அல்லது சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த ரெண்டு இதுக்கு அப்புறமும் அந்த கையை மடக்கி நீட்டுறதுக்கும் கால் மடக்கி நீட்டுறதுக்கு நடக்க வைக்கிறதுக்கு ஒரு பிசியோதெரபி டாக்டரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது தானாக வராது, நம்மளாம் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த கையை நல்லா மடக்கிறதோ நீட்டுறதோ சிரமமாக இருக்கும். அதே மாதிரி காலை மடக்கிறது நீட்டுறது சிரமமா இருக்கும். அப்ப அந்த பிசியோதெரபி டாக்டர் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய பெயின் லிமிட், எவ்வளவு வலி தாங்க முடியுமோ அதுக்கேத்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது போக பக்கத்துல இருக்க அக்சசரி மசில்ஸ், அதை இருந்தா நல்ல நெகிழ்வு தன்மை கொடுக்கறதுக்காக நல்லா மடக்கி நீட்டுறதுக்கு சில பயிற்சிகள் சொல்லி தருவாங்க, அவங்க செஞ்சு விடுவாங்க. இது செய்யறப்ப அந்த பேஷண்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கும் ரெக்கவரி. ஸோ ஒரு பேஷண்ட் வந்து சீக்கிரம், அந்த இவ்வளவு நாள் மாவு கட்டு போட்டோ சர்ஜரி பண்ணி பெட் ரெஸ்ட்ல இருக்கிறவரு சீக்கிரம் எழுந்து நடமாடுறதுக்கு, அவரோட வேலையை அவரே பார்த்துக்கிறதுக்கு பிசியோதெரபி டாக்டரோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தவிர ஆர்த்தோல முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி, வலி சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கழுத்து வலி, தோள்பட்டை வலி, முழங்கால் வலி, முதுகு வலி, குதிங்கால் வலி, கணுக்கால் வலி, இது மாதிரி ஒவ்வொரு வலி சம்பந்தமான பிரச்சனைக்கும் பிசியோதெரபி டாக்டரோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா வெறும் பெயின் கில்லர் மட்டும் போடுறதே ட்ரீட்மெண்ட் கிடையாது, அது வலிங்கிற உணர்வை தான் தடுக்குது. மற்றபடி அந்த தோள்பட்டையில் போய் முதுகில் போய் வேலை செய்கிறதில்ல. ஸோ அப்போ பிசியோதெரபி டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வலியோட தன்மை, அந்த நோயாளியோட வயது, அவருடைய பிரச்சனை, அதோட தீவிரம், எவ்வளவு காலகட்டமா அந்த பிரச்சனை அவருக்கு இருக்குது அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி அவருக்கு வந்து இந்த எலக்ட்ரோ தெரப்பி, இந்த ஐஎஃப்டியோ, அல்ட்ராசவுண்டோ, டிராக்ஷனோ, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்ளை பண்றது. பிளஸ் அட்வான்ஸ்டு பிசியோதெரப்பியில பாத்தீங்கன்னா, வெறும் கைகளாலேயே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது எந்த தசை இறுக்கமா இருக்கோ அந்த தசையை லூஸ் பண்றதுக்கான சில எளிய பயிற்சிகள், வெறும் கையால அந்த பிசியோதெரபிஸ்ட் தன்னோட கையால நோயாளியோட முதுகுல, கழுத்துல, தோள்பட்டையிலன்ட்டு அந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ண முடியும். இப்படி பண்றதுனால அந்த இடத்தோட மொபிலிட்டி, மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெயின் ரெடியூஸ் ஆகும், அந்த இறுக்கம் குறையுது, அந்த மசில் வந்து தளர்ச்சி ஆகுது. இப்படி ஆகுறப்ப அந்த மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், பெயினே இல்லாம வைத்தியத்தை அப்ளை பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா பெயின் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு. அது வந்து நீங்க ப்ராப்பரா ஹேண்டில் பண்ற பிசியோதெரபிஸ்ட் கரெக்டா மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா பெயின் குறையத்தான் செய்யும். வலியை குறைக்கிறது தான் பிசியோதெரபி ட்ரீட்மெண்டோட மெயின் எய்மே. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பண்ண முடியும். இதுல இந்த எலக்ட்ரோ தெரப்பி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் டீச் பண்ணுவோம். இதில் வந்து ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னு அந்த தசையை நல்லா லென்தன் பண்ணுறதுக்கான, ஷார்டன் பண்ணி இருக்கிற மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான பயிற்சிகள் இருக்கும். திருப்பி வராமல் தடுக்கிறதுக்கான பயிற்சிகளும் சொல்லித்தருவோம். அந்த தசையை வலுப்படுத்துறதுக்காக அந்த மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பயிற்சிகள். இதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை, இதை ஃபிசியோதெரபிஸ்ட்டு சொல்லித்தருவாங்க. அந்த எக்ஸசைஸை பேஷண்ட் அவங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபிசியோதெரபியோட மெயின் எய்ம். இது பேர் வந்து எக்ஸசைஸ் தெரப்பி. இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ மற்ற எக்ஸசைஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படி
பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் எக்ஸசைஸ் சொல்லி தரும். அந்த பர்டிகுலர் மசில்ஸ்க்குன்னு அந்த ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இப்போ வாக்கிங் போகிறதுக்கும் நாங்கள் காலுக்கு சொல்லித்தர எக்ஸசைஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். பர்டிகுலர் மசில்ஸுக்கு பர்டிகுலர் ஜாயிண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லித்தர எக்ஸசைஸாக இருக்கும். ஆனால் அந்த பேஷண்டோட பிரச்சனை, அவங்க வயசு, அவங்களுடைய நோயோட தன்மை, அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸசைஸை நாங்கள் மாடிஃபை பண்ணி சொல்லித்தர வேண்டியது இருக்கும். ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் ஆர்த்தோ எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தவிர முக்கியமான பிரச்சனையாக நம்ம ஃபிசியோதெரபியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க வந்து நரம்பு நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க. உதாரணத்துக்கு பக்கவாதம், பார்க்கின்சன்ஸ், அல்சிமர் டிசீஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஹெட் இன்ஜுரி ஆனவங்க, அப்புறம் செரிபல் பேரலைசிஸ், முடக்குவாதம், மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இப்படி ஃபிசியோதெரபி வந்து நியூரோவில் ரொம்ப ப்ரைமரி ரோல் பிளே பண்ணுது. இப்போ நரம்பு நோய்கள், இந்த நியூராலஜி அண்ட் நியூரோ சர்ஜரி, இப்போ எலும்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மட்டும்தான் இருக்குது, ஆனால் இதில் வந்து நியூரோ நியூரோ சர்ஜரி ரெண்டுக்குமே ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வந்து பக்கபலமாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ நியூரோவில் வந்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸசைஸ் தெரப்பி, எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரி தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பக்கவாதம், பார்க்கின்சன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பேஷண்ட்டை நடக்க வைக்கிறது, அவங்களுக்கு பேச்சு அதாவது ஸ்பீச் தெரப்பி கொடுக்கறது, கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் அதாவது ஒருங்கிணைந்து ஒரு வேலையை அவங்களால பார்க்க முடியாது, அந்த மாதிரி இதுக்கு அவங்க பேஷண்ட்டை நடக்க வைக்கிறதுக்கு, படியேறி இறங்க வைக்கிறது, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறதுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்டில் பண்ணுறோம். இப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற யாரு அப்படின்னா, பிசியோதெரபிங்கிற கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபின்னு ரெண்டு இருக்கு, எம்பிடி பிபிடி. இந்த பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி படிச்சவங்க 4.5 வருஷம் பிசியோதெரபி கோர்ஸ் படிக்கணும், அவங்க மட்டும்தான் பிசியோதெரபிஸ்ட். மற்றபடி இது 1 இயரோ ட்ரைனிங்கோ அப்படி எந்ததுமே கிடையாது. பிசியோதெரபிஸ்ட் தன்னை சொல்லிக்கிறவங்க வந்து உண்மையிலேயே பிசியோதெரபிஸ்டா அப்படின்னு அவங்களை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஒரு ஒவ்வொரு பேஷண்டோடைய கடமை. தனக்கு சிகிச்சை கொடுக்கிறவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டான்னு அந்த நோயாளி தான் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி மசாஜ் பண்றவங்களோ, மற்ற வைத்தியங்கள் பண்றவங்களோ யாரும் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல அது சம்பந்தமான தெளிவை கொடுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.